அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜராம். ஒரு பிராண்ட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் கண்டக்ட் பண்றாங்கன்னா அதோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? அவங்களோட பொருளை விற்கணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த பொருளை விற்கணும் அப்படின்றதான். ஆனா நீலமா பார்க்க போற பிராண்ட் வந்து அவங்க பொருளை வித்ததோட மட்டும் இல்லாம விமென்கான ஸ்டீரியோடைப்ஸ், அதாவது பெண்கள்லாம் அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், ரொம்ப யங்கா இருக்கணும், சோ இந்த மாதிரியான ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணாங்க. பெண்களுக்கு அழகு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிய வச்சாங்க. அந்த பிராண்ட் தான் டப். அவங்களோட இந்த ரியல் விமன் கேம்பெயினை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க வரோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, சூப்பரா இருக்கும். டப் 1957 ஒரு சோப்பை செல் பண்ற கம்பெனியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஆள் வரும்போதே அந்த பீரியட்லயே ஆல்ரெடி சம்ம காம்படிஷன், பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அந்த பிராண்ட்ல இருந்து இவங்க புது பிராண்ட் வரையா, ஸோ தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, பியூட்டி பார். மற்ற பிராண்ட் எல்லாம் சோப்பு தான் வித்துட்டு இருந்தாங்க, ஆனா இவங்க விற்கிறது சோப் கிடையாது, நாங்க வந்து பியூட்டி பார் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. மற்ற சோப்பை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும், எங்களோட சோப்புல அப்படி ஆகாது, ஏன்னா எங்களுக்கு வந்து கால் பங்கு மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதனால நீங்க வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும், இதனால எங்களோடது சோப் கிடையாது, எங்களோடது பியூட்டி பார் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சோப்ஸ் ஆர் ஓல்ட் ஃபேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல சேல்ஸ் ஆக ஆக அப்படியே 1996 குளோபல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80 கண்ட்ரில எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவங்களோட மதிப்பு $5 billion. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து த ரியல் விமன் கேம்பெயின் தான். 2004 குளோபல் லெவல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி டப் த ரியல் ட்ரூத் அபவுட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் எதை பத்தி அப்படின்னா, விமனை பத்தின ரிப்போர்ட், விமனோட பியூட்டி பத்தின ரிப்போர்ட், அவங்க வந்து அவங்க மேல இருக்கிற செல்ஃப் எஸ்டீம் பத்தின ஒரு ரிப்போர்ட் தான். கிட்டத்தட்ட 3200 விமனை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பியூட்டி செல்ஃப் எஸ்டீம் பத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் இவங்க கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த 3200 பெண்கள்ல கிட்டத்தட்ட 12% ஆஃப் விமனுக்கு மட்டும்தான் அவங்களோட அப்பியரன்ஸ்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்கான். அதோட வெறும் 2% ஆஃப் விமன் மட்டும்தான், அந்த 3200 வெறும் 2% விமன் மட்டும்தான் நான் வந்து அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களாம். ஏன் வந்து இவங்க வந்து இவங்களை வந்து ஒரே அப்படியே ரொம்ப லோ பண்ணி வச்சுக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 68% ஆஃப் விமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து டிவி தான் காரணம், மீடியா தான் காரணம், ஸோ அவங்க காட்டுற ஆட், அந்த ஆட்ல வர பெண்கள்லாம் இப்படிதான் இருக்காங்க, ஸோ அதை பார்த்து நாங்க வந்து அழகா இல்லை இந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிறாங்க. 68% விமன் இதுக்கு வந்து மீடியா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவ் வந்து இதெல்லாம் மாத்தணும்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக ஆக்லிவி அண்ட் மேத்ரட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கேம்பெயினுக்கு ஒரு ஹெட் மாதிரி. இவங்க ரெண்டு பேர் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் கிட்ட ரீச் பண்றோம், ஸோ அது அதோட மட்டும் நின்றக்கூடாது, நம்ம கஸ்டமர் தேவையான ஹெல்ப்பும் நம்ம பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்றாங்க. இந்த டவ்வோட மார்க்கெட்டிங் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஓகே இது கூட சேர்ந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணோம், விமனோட ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணும். அதாவது விமன் வந்து ஸ்கின் கலரு, அதாவது வந்து டால் ஷார்ட்டு, ஃபேட் தின், அதுக்கப்புறம் இந்த வெள்ளையா இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்க, இந்த மாதிரி விமனுக்கு மேலே வைக்கிற ஸ்டீரியோ டைப்ஸை நம்ம பிரேக் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரியல் விமன் கேம்பெயினை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஆட்ல நடிக்கிற பெண்கள்லாம் யார் அப்படின்னா, நார்மலான பெண்கள், அதாவது பெரிய பெரிய மாடல்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்கலாம் கிடையாது, ஜஸ்ட் ரோட்ல போறவங்க, ரியலா ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு ஆட்ல நடிக்க வச்சிருக்காங்க. காஃபி ஷாப்ல வேலை பாக்குறவங்க, கிராசரிஸ்ல வேலை பாக்குறவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க ஆட்ல நடிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற விமனையும் இவங்க வந்து மாடலா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து எங்க வைக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய சிட்டிஸோட பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டியோட போட்டோ, ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட தோல் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி சுருங்கி தான் இருக்கும். அது பக்கத்துல ரெண்டு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க. அதாவது இவங்க பார்க்க வந்து பிரிங்கிள்ஸா இருக்கா இல்ல ஒண்டர்ஃபுல்லா இருக்கா அப்படிலாம் கொடுத்து விமனுக்கு வந்து அந்த பியூட்டி மேல உள்ள பார்வையை திருப்பினாங்க. கீழே வந்து அவங்களோட வெப்சைட் லிங்கை கொடுத்து, இந்த வெப்சைட்ல போய் நீங்க இந்த குவஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த போலுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆட் வந்து என்னன்னா, ஒரு 6 பெண்கள், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஆட்ல வந்து என்ன பண்ணா, விமனோட ஸ்டீரியோடைப்ஸ் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணாங்க. மத்த பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம், பெரிய பெரிய மாடல்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்க எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அப்படிலாம் யாருமே இல்ல, ஜஸ்ட் நார்மல் விமனை வச்சு இவங்க ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செகண்ட் செட் ஆஃப் ஆட்ல 6 விமனை வந்து இவங்க கூட்டு வந்து ஆட்ல நடிக்க வைக்கிறாங்க. இந்த 6 பேருமே வந்து டோட்டலா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரெண்டா இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து டாலா இருக்காங்க, ஒருத்தவங்க ஷார்ட்டா இருக்காங்க, ஒருத்தவங்க பிளாக்கா இருக்காங்க, ஒயிட்டா இருக்காங்க, ஒருத்தவங்கனால யங்கா இருக்காங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி
ஆறு பேருமே இந்த விமனோட ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் அதுக்கு வந்து டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கிற பெண்கள் ஆறு பேர் இவங்களை வச்சு ஆட் ரிலீஸ் பண்றாங்க. ஆட் வந்து செம்ம ஹிட் ஆகுது. இந்த ஆட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா 2006 ஸ்பெயின் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அவங்க ஊர்ல இருக்கிற ஸ்கின்டு மாடல்ஸ், அதாவது இந்த ஸ்டீரியோடைப்ஸ்க்கு உள்ள வர மாடல்ஸ், ஒல்லியா இருக்கிறவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க, ஹைட்டா இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸை பேன் பண்ணாங்க. நீங்க இந்த மாதிரி வரக்கூடாது, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா நார்மல் விமன்ஸையும் வச்சு இவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்கின்ட் மாடல்ஸை பேன் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் மூணு ஆட் ரிலீஸ் பண்றாங்க, எவல்யூஷன், ஆன்ஸ்லாட், ஏமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆட் ரிலீஸ் பண்றாங்க. எவல்யூஷன், இந்த எவல்யூஷன் ஆட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு மாடலை கூட்டிட்டு வருவாங்க, ஃப்ரேம்ல உட்கார வைப்பாங்க, உட்கார வச்சு ஒரு 10 இந்த மாதிரி வரும், 10 வந்து ஒரு கை வந்து உங்களுக்கு மேக்கப் போடும், இன்னொரு கை வந்து இந்த ஐப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணும், இன்னொரு கை வந்து ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும், ஸோ இந்த மாதிரி வந்து 10 வந்து அவங்களுக்கு ஒரு மேக்கப் மேக் ஓவர் மாதிரி போடும். போட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு போட்டோகிராஃபர் அவங்களை போட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த போட்டோ வந்து அப்படியே போட்டோஷாப்ல போட்டு அவங்களோட காது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, மூக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கழுத்தை வந்து கொஞ்சம் வரைக்கும் தாக்குவாங்க, புருவத்தை சுருக்குவாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஃபேஸோட பியூட்டியவே அவங்க மாத்துவாங்க. மாத்தி அந்த மாத்தின போட்டோ வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டியோட ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அட்வர்டைஸ்மெண்டா போடுவாங்க. இந்த ஆட் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க பாக்குறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா எடிட்டட், வந்து ஒரிஜினல் கிடையாது, ஸோ அவங்க வந்து ஒரு பெண்ணோட அழகை வந்து எந்த அளவுக்கு சிதைக்கிறாங்க அப்படின்றத பாருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா போடுவாங்க. ஸோ இதுதான் இந்த எவல்யூஷன் ஆட். செகண்ட் வந்து ஆன்ஸ்லாட். ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா, அவன் நடந்து போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல டக் 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 டக்னு மற்ற பிராண்டோட ஆட் எல்லாம் போடுவாங்க, டைரக்டா போடாம மற்ற பிராண்டோட ஆட்ல இருக்க கிளிப்பிங்ஸ் போடுவாங்க, அதாவது அதுல காட்டுற அந்த விமனோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ அந்த பிராண்ட் என்ன சொல்றது, நீங்க ஏழ்மையா இருப்பீங்க, வெள்ளையா இருப்பீங்க, ஒல்லியா இருப்பீங்க, உங்களுக்கு வந்து எப்பவுமே பியூட்டியா இருப்பீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்ற மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்காக அந்தியா இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க, ஃபேஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல அதையும் காட்டுவாங்க. அதெல்லாம் காட்டுறதுக்கு அப்புறம் ஒரு டேக்லைன் மாதிரி போடுவாங்க. யாருக்கு அப்படின்னா, அந்த டேக்லைன் வந்து சின்ன பசங்களோட அம்மாவுக்கு சொல்ற மாதிரி இருக்கும. அதாவது பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பொண்ணுங்களை கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க உங்க பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன பசங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த சின்ன குழந்தைங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இதுதான் வந்து ரியல் பியூட்டி. ஸோ அதுல காட்டுற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுறது தான் ரியல் பியூட்டி, நம்ம வந்து பியூட்டியா இல்ல அப்படின்றத நினைச்சுப்பாங்க. சோ பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பொண்ணுங்க கிட்ட சொல்லுங்க, சோ ரோட்ல போகும்போது இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், சோ இதை பார்த்து நம்ம இதுதான் பியூட்டி நினைச்சுக்க கூடாது, நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் நிஜ பியூட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி வந்து இந்த ஆட் செட் பண்ணிருப்பாங்க. மூணாவது ஆட் தான் ஏமி அப்படின்ற ஆட். ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு வருவான், ஒரு வீட்டு வாசல் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து ஏமி அப்படின்ற ஒரு பொண்ணை கூப்பிடுவான், கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணு வந்து வெளியவே வரமாட்டா, அவன் வந்து அவன் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அந்த பொண்ணு வெளியவே வரமாட்டான். இது மூலமா அவங்க என்ன கன்வே பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, அந்த ஏமி அப்படின்ற பொண்ணு வந்து அவளோட பியூட்டி, அவளோட பிசிக்கல் அவுட்லுக்ல வந்து 5 குறைய கண்டுபிடிச்சிருப்பாளாம். ஸோ 5 மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதனால வந்து அவ வந்து வெளியே வரமாட்டா, எப்படி வந்து எனக்கு இப்படி இருக்கு, இது இப்படி வச்சு நான் எப்படி வெளியே வர அப்படின்ற மைண்ட் செட்ல. ஆனா இந்த வெளியே இருக்கிற பையனுக்கு வந்து அவகிட்ட ஒரு மிஸ்டேக் கூட கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஸோ அவதான் வந்து அவள் அப்படி நினைச்சுக்கிறான், இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இவங்க காட்டுற இந்த ஸ்டீரியோடைப்ஸ்னால இவதான் வந்து இவளை தப்பா நினைச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்டோட ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்களோட ப்ராடக்ட் வந்து வேற லெவல்ல விற்க ஆரம்பிச்சுது. இவங்களோட சேல் வந்து கிட்டத்தட்ட 12.5% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10% இவங்களோட சேல் டோட்டலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. டவ்வோட ப்ராடக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 80% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விமன் வாங்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல எல்லாம் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க காசே வாங்காம ஃப்ரீயா அட்வர்டைஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஷோவான ஓப்ரா வின்ஃப்ரே ஷோல கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்களாம். அந்த ஷோ மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஃபேமஸான ஷோஸ்லயும் இந்த ஆட டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படின்னா, இவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ண $1 $3 ரிட்டர்ன் எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் சக்சஸ் ஆச்சு. இன்னைக்கு இந்த டவ்வோட ஒர்த் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட $5 billion. இதுதான் ரியல் விமன் கேம்பெயின். இந்த ரியல் விமன் கேம்பெயின்ல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன், பி யூனிக். இவங்க ஸ்டார்டிங்ல 1957 இவங்க வந்து ஒரு பியூட்டி பார் கொண்டு வரும்போது அப்பவே பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருந்தாங்க. ஆனா
அதை தனித்து நிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, சோப்ஸ் ஆர் ஓல்ட் ஃபேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. எங்களோட பியூட்டி பார்ல வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இது மூலமா மத்த பிராண்ட் எல்லாம் சோப் தயாரிக்கிறாங்க, நாங்க வந்து பியூட்டி பார் தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு தனிச்சு நின்னாங்க, யூனிக்கா நின்னாங்க. செகண்ட் ஒன் இவங்களோட பிராண்ட் ப்ராமிஸ், அதான் அந்த மாய்ஸ்சரைசர். ஸ்டார்டிங்ல அந்த சோப்லயே அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கு, சோ இதனால ஸ்கின் சாஃப்டா இருக்கும், ஸ்கின்னுக்கு எந்த எஃபெக்டும் வராது. அதே அந்த ஒரு ப்ராமிஸ் தான் இவங்க எல்லா ப்ராடக்ட்லயும் வச்சாங்க. எல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்க ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது, உங்களோட ஸ்கின் எப்பவுமே மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். ஏன்னா எங்களோட ப்ராடக்ட்ல கால் பங்கு வாசி மாய்ஸ்சரைசர் இருக்கு. இந்த ஒரு கான்செப்டை எல்லா ப்ராடக்ட்லயுமே வச்சாங்க. அண்ட் இப்ப வர இதுதான் எங்களோட மெயின் ப்ராமிஸா இருக்குது. இப்ப வர ஆட்ல கூட நம்ம இந்த விஷயத்த தான் பாக்கலாம். இதுதான் வந்து எங்களோட பிராண்ட் ப்ராமிஸ். அப்பத்துல இருந்து இப்ப வர இந்த ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா இருக்காங்க. இதுதான் எங்களோட மெயின் மோட்டோ. இதுல தான் நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம்னு சொல்லிட்டு பிராண்ட் ப்ராமிஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாங்க. தேர்ட் ஒன், ரியல் டெஸ்டிமோனியல். அதாவது இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வர யாருமே மாடல்ஸ் கிடையாது, எல்லாருமே நிஜ பீப்புள். இவங்க அட்வர்ட் இப்ப நம்ம டிவியில் நம்ம நிறைய ஆட் பார்த்துருக்கோம். அதாவது அவங்களோட ஃபேஸ்ல பாதி வந்து சோப்பு, பாதி வந்து டவோட பியூட்டி பாரையும் போட்டு இது பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து பெரிய பெரிய மாடல் ஆக்டர்ஸும் கிடையாது, அவங்களாம் சாதாரண பெண்கள் தான். நம்பர் டூ, அது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. அவங்க அப்படியே அப்ளை பண்ணி அவங்க என்ன ஃபீல் பண்றவங்களோ அதை அப்படியே ஓப்பனாக கேமரா முன்னாடி சொல்லுவாங்க. ரியல் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த மூணு விஷயம்தான் இன்னைக்கு ரியல் விமன் அப்படின்ற மார்க்கெட்டிங் கேம்பெயின்லேருந்து நம்ம கற்றுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.